இந்த விடிய நம்ம பார்க்க போகிறது கிரிமினாலஜி அண்ட் பியூனாலஜியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரொபேஷன் ஃபோர் மார்க்கில் செவன் மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொபேஷன் ப்ரொபேஷன்னா என்ன ஒரு பர்சன் ஒரு மைனர் அஃபென்ஸை செஞ்சுருக்கார் அப்படி இருக்கிற காலத்தட்டத்தில் சூழ்நிலையில் அவர் ஒரு பனிஷ்மெண்ட்டையும் அனுபவிச்சுட்டுருக்காரு டூரிங் த டைம் ஆஃப் சென்டென்ஸ் அவரோட நன்னடத்தைய பார்த்து அவர் ப்ரீவியன்ஸே எதுவும் வேறு எதுவும் அஃபென்ஸே செய்யலை இந்த ஒரு குற்றம் தாங்க செஞ்சுருக்கான் மைனர் அஃபென்ஸ் இந்த அஃபென்ஸ் தான் செஞ்சிருக்கான் ஆனால் டூரிங் த டைம் ஆஃப் சென்டென்ஸும் அவன் எப்படி இருக்கான் குட் பிஹேவியரோடு இருக்கான் குட் கேரக்டரோடு இருக்கான் நன்னடத்தையோடு இருக்கான் அப்படின்னா அவனை வெளியில் உள்ளாங்க ரிலீஸ் பண்ணலாங்க கோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதுதான்

த்ரீ எயிட்டி ஐபிசி த்ரீ எயிட்டி ஒன் ஐபிசி அண்ட் தென் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி சீட்டிங் இதெல்லாம் மைனர் அஃபென்ஸ் இதிலெல்லாம் குற்றம் பண்ணிவிட்டு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு டூரிங் த டைம் ஆஃப் சென்டென்ஸ் அவர் நல்ல நடத்தோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை வெளியில் உள்ளலாம் ஓகேவா அதுக்கு வேறு என்ன க்ரைட்டீரியா இருக்குன்னா நோ ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏற்கனவே வேறு குற்றத்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவர் அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹிஸ்டரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸையும் பார்ப்பாங்க அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்புறம் அவர் அவர் பெற்ற பனிஷ்மெண்ட் எவ்வளோ வருஷம் இருக்கலாம்னா நாட் எக்ஸ்டிங் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருக்கக்கூடாது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி மைனர் அஃபென்ஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டம் இருந்தால் ப்ராபபிளி இந்த மாதிரி கேசஸ்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி தான் இருக்கும் த்ரீ எயிட்டி அண்ட் தென் த்ரீ எயிட்டி ஒன் ஐபிசி த்ரீ செவன்டி நைன் ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி ஸோ நாட் எக்ஸிடிங் டூ இயர்ஸ் அதான் அங்கே க்ரைட்டீரியா வேறு ஒன்றும் இல்லை இப்படி இருந்தால் அந்த குற்றவாளியை நன்னடத்தை அடிப்படை நன்னடத்தோடு இருந்தால் வெளியில் உள்ளலாம் ரைட் வெளியில் வந்தாலும் அவர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அதோட சூப்பர்வைசிங்கில் தான் அவர் இருப்பார் அந்த குற்றவாளி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் சரி இதில் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே இது வருது இதில் ஒரு கேஸில் இருக்கு அரவிந்த் மோகன் சின்ஹா விர்சஸ் முல்யா குமார் அரவிந்த் மோகன் சின்ஹா விசஸ் முல்யா குமார் இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ரொபேஷன் அப்படிங்கிறது ஒரு ரீஃபார்மேட்டிவ் மெஷர் அப்படிதானே அஃபண்ட்டோட ரீஹாபிலிட்டேஷனுக்காக கொடுக்குறது ப்ரொபேஷன் நல்ல இடத்தோடு இருக்கான் மைனர் அஃப்ட் செஞ்சிருக்கான் ப்ரீவியஸ் கன்விஷன் எதுவுமே இல்லை வெளியில் போப்பா நல்லபடியாக இரு ஒரு வேலையை தேடிக்க நல்லா இரு திருப்பி எந்த தப்பும் செய்யாத ஸோ இது ரீஃபார்மேஷன் தானே திருப்பி அவன் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க ரைட்டு பரவாயில்ல போ அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் மோகன் சின்ஹா வெர்சஸ் முல்யகுமார் நைன்டீன் செவன்டி ஃபோர் கேஸ் நைன்டீன் ஃபோர் கேஸ் அண்ட் தென் குட் காண்டாக்ட் அந்த அடிப்படையில வெளியே விட்றாங்க அது செக்ஷன் ஃபோர் செக்ஷன் ஃபோர் இதில் அட்மானிஷன் செக்ஷன் த்ரீ அட்மானிஷன் கிட்டத்தட்ட அட்மானிஷன் குட் கான்டாக்டு எல்லாமே ஒன்று தான் அட்மானிஷன் செக்ஷன் த்ரீயில் சொல்கிறாங்க ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்ட்ரஸ் ஆக்டில் செக்ஷன் ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குட் கான்டாக்ட் ஒரு நல்ல நடத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெளியில் விடுவாங்க இதில் ஒரு கேஸ் இருக்குது நட்வர் லால் வெர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இவர் கோல்டு ஸ்மக்லிங் பண்ணியிருக்காரு அந்த கேஸில் இவர் கைதாகி உள்ளே இருக்கிறாரு அப்போ இவரை இந்த நன்னடத்தை அடிப்படையில் ப்ரொபேஷனில் வெளியில் விட முடியுமா அப்படின்னா முடியாதுங்குறது கோர்ட்டு இந்த மாதிரி கேஸுக்கெலாம் வெளியில் விட முடியாது மைனர் அஃபென்ஸ் தான் விட முடியும் இவங்க வந்து ஸ்மக்லிங் ஆஃப் கோல்டு கேஸில் உள்ளே வந்திருக்கான் நட்வர்லால் நட்வர்லால் நட்வரால் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த மாதிரி கேஸுக்கு வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார் அவரோட கண்காணிப்பில் தான் இவங்க இருப்பாங்க இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரை பற்றி சொல்லுற செக்ஷன் அது செக்ஷன் ஃபோர்டீன் செக்ஷன் ஃபோர்டீன் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ப்ரொபேஷன் ஆஃபீஸரை கோர்ட்டு நியமிப்பாங்க ஓகேவா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நியமிக்கலாம் அல்லது கோர்ட்டை நியமிக்கலாம் ப்ரொபேஷன் ஆஃபீஸரை இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அவரோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அதை வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெககனைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெகனைஸ் பண்ணும் சில நேரங்களில் கோர்ட்டு நினச்சா ப்ரொபேஷன் ஆஃபீஸரை நியமிக்கலாம் பெரும்பாலும் ஸ்டேட் தான் நியமிக்கும் சில நேரங்களில் கோர்ட்டு நியமிக்கலாம் அவர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுவார் ஆஃப்டர் ரிலீஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அஃபண்டர் இருக்கார்ல அவரை வந்து இருப்பார் சூப்பர்வைஸ் பண்ணுவார் இல்லை அவருக்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவர் ஏதாச்சும் முயற்சிகள் எடுப்பார் இவர் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து யார் கண்ட்ரோல் கீழே இருப்பாருனா டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் கண்ட்ரோலில் கீழே தான் அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருப்பார் ஓகேவா பஃபண்டரை இந்த மாதிரி ப்ரொபேஷனில் வெளியில் விட்டுருப்பாங்க அந்த கோர்ட் கண்ட்ரோலில் தான் யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருப்பார் அதுக்கு தான் அதுக்கு தான் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ஓகேவா அவர் வந்து கோர்ட்டு என்ன டேரக்ஷன்ஸ் கொடுக்குதோ அதுபடி செயல் பண்ணும் ப்ரொஃபஷன் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சர்வைலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவர் கரெக்டாக இருக்கிறாரா ப்ரொஃபஷனாக தான் வெளியில் இருக்கிறாரு வெளியில் வந்துட்டார் ஆனால் அவருக்கு சென்டென்ஸை வந்து டூரிங் த ஆஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்குறான் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்னா அவனே வெளியே போயிருவானே அவன் நல்ல இடத்துல அடிப்படையில் வெளியே விட்றோம் அதனால் திருப்பி அவன் தப்பு செஞ்சால் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்காக ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு அது ரொம்ப கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்படி கரெக்டாக இருக்கிறாரா அவரோட கோட் ஆஃப் கண்டாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு கொடுப்பாங்க ஓகேவா தென் இதில் இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு ஆனந்தன் விஸ் எஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆனந்தன் விர்ஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதில் இந்த அஃபண்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஐபிஎஸிலேயும் த்ரீ சி எயிட்டி ஐபிசிலையும் வந்து அவர் மேலே சா சார்ஜ் ஷீட் போடுறாங்க கன்விக்ஷனில் இருக்கார் அண்ட் தென் த்ரீ நைன்டி டூ ஐபிஎஸ் த்ரீ நைன்டி செவன் ஐபிஎஸில் ஏற்கனவே இவர் வந்து செகண்ட் கன்விக்ஷன் ஆகிறார் ஏற்கனவே ஃபோர்த்து சிக்ஸ்டி த்ரீ ஐபிஎஸ்லையும் த்ரீ எயிட்டி ஐபிஎஸ்லேயும் கன்விக்ட் ஆகியிருக்கார் அண்ட் தென் செகண்ட் கில்ட்டி இவர் மேலே என்னென்னா செக்ஷன் த்ரீ நைன்டி டூ ஐபிஎஸ்சு த்ரீ நைன்டி செவன் ஐபிஎஸ்சியில் திருப்பி எகைன் செகண்ட் கில்ட்டி அப்படிங்கும்போது செகண்ட் கன்விக்ஷன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல கோர்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் இவர் ப்ரொபேஷன்லாம் வெளியே விட முடியாது ஏற்கனவே ஒரு அப்பாயின் பண்ணியிருக்கான் அப்புறம் திருப்பி ஒரு அப்பாயின் பண்ணியிருக்கான் இதில் ப்ரொபேஷன்லாம் வெளியில் விட முடியாதுன்னு சொல்லி ஆனந்தன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க ஆனந்தன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ ப்ரொபேஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸரை சொல்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் ஃபோர்டீன் செக்ஷன் ஃபோர்டீன் ரைட்டா अदारे अड्निशन सेक्शन थ्री कुटेक्ट सेक्शन फोर राइट